ஸோ ரீசெண்டாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரோன் ஃப்ளை பண்ணி அதை வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் மேலே, அப்புறமா ஹைகோர்ட் மேலாம் ஃப்ளை பண்ண ரீசன்க்காக. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். ஸோ அதாவது சென்னையில் ட்ரோன்ஸ் எங்கே ஃப்ளை பண்ணாலுமே வந்து போலீஸ் பர்மிஷனோட ஃப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக நானுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படி ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ட்ரோன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து போன வீக் சண்டே பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரோன், அதுக்கப்புறமா வந்து என்னோட ஃபார்ம் D2, அதாவது ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ட்ரோனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ற வீடியோவுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு சென்னையில் பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எந்த வகையான ட்ரோனாக இருந்தாலுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி நான் திரும்பி இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா பெருசாகிடும். ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ம் D2 ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பேப்பர் ஃபார்மெட்டில். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன், என்னோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னோட ட்ரோன் அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் D2 எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு புரியல, என்னது பண்ணப்பா கேட்குற அப்படின்னாங்க. இல்லை சார், ட்ரோன் கேமரா சார், இந்த கல்யாணத்திலலாம் எடுப்பாங்களே அந்த ட்ரோனை வந்து நான் ஃப்ளை பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே அதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்கப்பா, கமிஷனர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் போனது சண்டே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் லீவு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யோசித்தேன், அதாவது நம்ம டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கஸ்டமர் கேரில் நான் கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷனில் வந்து கேட்கும்பொழுது கமிஷனர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, என்னடா இது ஏதாவது ரூல்ஸ் மாறிடுச்சா என்ன இன்னும் ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் வந்து கால் பண்ணேன், அவர் வந்து மீடியாவில் தான் இருக்கார், நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாரு, வேறு டிஸ்ட்ரிக்ட், சென்னை கிடையாது. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவருமே வந்து ட்ரோன் வச்சிருக்காரு, பெரிய ட்ரோனு. ஸோ அந்த ட்ரோன்லாம் அதிகமாக வந்து வீடியோஸ்லாம் போடுவார் ஃப்ளை பண்ணுறது, அப்புறம் நியூஸ் சேனலுக்குலாம் வந்து எடுத்து போடுவாங்க. ஸோ எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு, ஸோ அவங்க எப்படி பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கலான்ட்டு அவருக்கு கால் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட்டில் ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அங்கே ட்ரோன் வச்சிருக்கவங்களே வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் ஃப்ளை பண்ணாலும் அவங்க வந்து கவர்மெண்ட்டோட டைப் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன சொன்னார்னா, ஸோ சென்னைக்கு ஒரு வாட்டி அவர் ட்ரோன் எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி ஃப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் ஆச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடம், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, மக்கள் நிறையா கூடுற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரோனை வந்து எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரோந்து பணியில் இருந்த போலீஸ் வந்து, இல்லை இது இங்கே ஃப்ளை பண்ணக்கூடாது, பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஃப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு, அங்கே போனால் சேம் எனக்கு சொன்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிஷன் ஆஃபீஸ் போனால் அங்கே போயிட்டு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் போங்க, அங்கே போய் தான் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பவரான பர்சன் வச்சுப்போமே, நிறைய பேர் தெரியும், கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அவர் அன்றைக்கி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஃப்ளை பண்ணிட்டார். அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து உடனே டக்கு டக்கு நடக்கிற ப்ராசஸ் இல்லை, ஒரு நாளெல்லாம் எடுத்தது அந்த ப்ராசஸ். ஸோ அவர் வந்து அந்த ஃபுட்டேஜ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மெனக்கெட்டு அதுக்கு வந்து எடுத்திருக்காரு அந்த வீடியோ. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி நார்மலாக ஒரு பர்சன் வாங்கணும் அப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது சென்னையில் ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சென்னையில் ட்ரோன்ஸை ஃப்ளை பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு தான்ப்பா, ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு நாளெல்லாம் நான் பட்ட அவஸ்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் சென்னைக்கு ட்ரோனே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு என்னை படாப்படுத்திட்டாங்க அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பர்மிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுக்காக எடுக்க போகிறீங்கன்ற அந்த ஒரு காரணத்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10-20 seconds நம்ம அப்லோட் பண்ணுவோம் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கெலாம். ஸோ அந்த ஒரு 10-20 seconds வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஒரு நாளெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே போய் அங்கே போயிட்டு எடுக்கிறது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து நான் மக்கள் அதிகமாக கூடுற இடம், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பிளேசஸ்லாம் வந்து ஃப்ளை பண்ண மாட்டேன். ட்ரோன் வந்து சென்னையில் இப்போதைக்கு ஃப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் லீனியன்ட் ஆகட்டும், அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னுமே வந்து ப்ராப்பராக இல்லை. மற்ற ஒரு நார்மல் பர்சன் ஒரு வெட்டிங்காக எடுக்கிறேன், நான் இந்த இடத்துல போய் ஜஸ்ட் என்னோட யூடியூப் இன்ஸ்டாகிராமுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு டைம் தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்னை மெயினான சிட்டி, ஏன்னா ஒரு தலைநகரம் அப்படின்னும் பொழுது இந்த இடங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக ஃப்ளை பண்ணுறது நல்லா இருக்காது. ஃப்ளை பண்ணி நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணுவோம், பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மெயினான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரோன் வியூவில் ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி அது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பர்மிஷன் வாங்காமல் ஃப்ளை பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு வெட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்டோர் ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறத பாருங்கள், அந்த ஈவெண்ட் மட்டும் கவர்
பண்ணுற மாதிரி பாருங்கள். சுற்றி இருக்க மற்ற இடங்களை கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஸோ இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, ஸோ என்னால் இந்த டைமில் வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்க முடியல, அதுக்கான எல்லா முயற்சியுமே நான் எடுத்தேன், பட் எடுக்கிறது இந்த டைமில் வந்து சேஃபும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஃப்ளை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதை முதல் வேலையாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சொன்ன மாதிரி, அதை கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ட்ரோன்ஸ் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.